पूर्वं वराह वपुषा पुरुषोत्तमेन प्रीतेन भोगि सदने समुदीक्षितायाः पादाहताः प्रलयवारिधयस्तवासन् उद्वाह मंगल विधे रुचिता मृदंगाः। श्री भूस्तुति 15वां पद्यम। वराह अवतारத்தினுடைய அனுபவத்தை சுவாமி தொடர்ந்து நமக்கு இந்த 15வது பத்தியத்தில் காண்பிக்கிறார். 14வது பத்தியத்தை பூமி பிராட்டியும் தான் அபலை மாதிரி நடித்து எம்பெருமானுடைய நடிப்புக்கு துணை சென்றால்னு சொன்னார். இப்போ அந்த நடிப்பையே இவர் வந்து விஸ்தரித்து சொல்கிறார். எப்படி எம்பெருமான் வந்து அந்த கடலக்கடியில் போய் பூமி பிராட்டியை பார்த்து அவரை தூக்கிண்டு வந்தான். தூக்கிண்டு வந்தப்ப அந்த சுப நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்ன கற்பனை. நம்மளும் கொஞ்சம் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த பத்தியத்தை அனுபவிக்க முடியும். ஒரு விஷயம் தண்ணி கடையில் ஜலத்துக்கடியில் போயிடுத்து அப்படின்னா அதை தேடிண்டு போகிறவர் அதை உத்து நோக்கி தேடிண்டு போகணும். அது கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை நல்லா உத்து பார்த்து அந்த சந்தோஷத்தோடு அதை கொண்டு மேலே வரைச்சே காலை உதச்சி தான் மேலே வரணும். நம்மளும் இந்த இதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். நிறைய இந்த அனிமல் பிளானட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக்லாம் போட்டு காட்டுற அதெல்லாம் கூட அவள் காலை உதச்சி உதச்சி அதை மேலே கொண்டு வரணும். அது மாதிரி வராக அவதாரம் எடுத்த எம்பெருமான் நேர கீழே நோக்கி போய் அந்த பூமி பிராட்டியை அவன் நாகலோகத்தில் இருந்தாலாம் அதான் போகி சதனைன்னு சொல்ல போகிறார். அப்போ அவ்வளோ தூரம் அத்தலை சுத்தலை பார்த்தாலான்னு ஏகப்பட்ட லோகங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நாகலோகத்தில் இருந்த பூமி பிராட்டியை எம்பெருமான் போய் நன்னா பார்த்து மகிழ்ச்சியோடு மேலே கொண்டு வரச்சு காலால் ஜலத்தை உதச்சானான். அந்த ஜலங்கள்லாம் என்னன்னு கேட்டால் பிரளய ஜலங்களாம். அப்போ ஜலத்தில் உதச்சோடனே சப்தம் ஏற்பட்டதான். அந்த சப்தம் வந்து மிருதங்க வாத்தியம் மாதிரி இருந்தது தான். எதற்கு மிருதங்க வாத்தியம் வந்த இதுக்கு வேணும்னு கேட்டால் இது ரொம்ப சுப நிகழ்ச்சியாக சுவாமி ஒரு ஸ்லேஷம்னா ஒரு ரெண்டு அர்த்தத்தை காண்பிக்கிறார். ஒன்று வந்து உத்வாகம், அதாவது அந்த பத்தியத்தில் பார்க்க போகிறோம். உத்வாகனா மேலே எடுத்துன்னு வருது, பகு தாத்துலேருந்து வருது. அது விவாகத்துக்கே உத்வாகன்னு பேருண்டு. அப்போ எம்பெருமான் திருப்பியும் கண்டெடுத்து வராக அவதாரத்தில் ஒரு விவாகத்தை புரிஞ்சுண்டான் பண்ணி கொண்டான்னு தாத்பரியம் மாறுது. அப்போ விவாகம்ன்றது ஒரு மங்கள நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு வாத்திய விசேஷம் போகணும். அது எம்பெருமானே தன்னுடைய பாதத்தினால் உதைத்த அந்த ஜலங்கள் எல்லாமே அந்த மிருதங்க சப்தத்தை ஏற்படுத்தின்னு ஒரு கற்பனை. இந்த பத்தியத்தில் ஆசன்னு அதுதான் கிரியாபதம். ஆசீத் ஆஸ்தாம் ஆசன்னு அசபுவின்னு தாத்து இருத்தல்னு அர்த்தம். அதனுடைய லங் லகாரம் பாசன்ஸ். ஆசீத்னா பிரதம புருஷாக ஏகவச்சனம் இருந்தான் இருந்தது. ஆசன்னா இருந்தன அப்படின்னு அர்த்தமாகுது. ஆயின என்ன ஆயினன்னு கேட்டால் மிருதங்காக ஆயின் ஆசன்னு மிருதங்கன்னு தான் மிருதங்கம்னு சொல்கிறாங்க சம்ஸ்கிருத வார்த்தை. மிருதங்க ஆசன் மிருதங்காக ஆசன்னு மிருதங்களாக ஆயின அப்படின்னாருது. எப்படிப்பட்ட மிருதங்கானா உச்சிதாக மிருதங்காக. உச்சிதாகனா எந்த சமயத்து தேவையோ அப்போ அந்த விவாக நிகழ்ச்சிக்கு வாத்தியமாக உச்சிதமான ஒரு வாத்தியமாக ஏற்ற வாத்தியமாக அந்த மிருதங்களாக ஆயின. எவைகள் ஆயினன்னு கேட்டால் பிரளய வாரிதயா. பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய வாரிதீனா போன பத்தியத்தில் பார்த்தோம். வாரிதீனா கடல் முந்திர பத்தியத்தில் பார்த்தோம். அதுக்கு முந்திர பத்தியத்தில் வாரிதீனா கடல். வாரிதய அப்படிங்கிறது அதனுடைய பன்மை. சமுத்திரங்கள் கவிகளுக்கு ஒரு லிபர்ட்டி உண்டு. சிங்குலர் ப்ளூரல்லாம் மாற்றி மாற்றி அவள் எழுதலாம் அவளுடைய இதில். அப்போ பிரளய வாரிதய வாரிதி வாரினா ஜலம், திகினா ரிசப்டக்கள்னு சொல்லுவோம். நிதி ஜலநிதி வாரிதி ஜலதி எல்லாமே சமுத்திரத்தை குறிக்கிறது. வாரிதயன்றது பன்மை. அப்போ அந்த சமுத்திர அந்த பிரளய சமுத்திர ஜலங்கள் ஜலமானது அச்சமயத்துக்கேற்ற மிருதங்களாக மாறினன்னு தாத்பரியமாகுது. எப்படி தானே அவைகள் மாற்றத்தை அடைந்தனவா அல்லது ஏதாவது காரணம்னு கேட்டால் பாதாபியாம் ஆகதாக. ஆகதகனா அடிக்கப்பட்டவை. பாதாபியாம் ஆகதாக திருவடிகளால் உதைக்கப்பட்ட
அது அந்த வாரிதையாக்கு விசேஷனம். அதனால தான் இதுவும் பன்மையில் இருக்குது. பாதாகதாக வாரிதையா பிரளய வாரிதையா, இதுவும் பகுவச்சனத்தில் இருக்குது. எதற்கு இவர்கள் வதைக்கப்பட்டனன்னு கேட்டால், உத்வாக மங்கள விதேகே. விதிகினா அந்த இடத்துல ஒரு அந்த ஒரு விழான்னு வச்சுக்கலாம். உத்வாகனா முன்னாடி சொன்ன மாதிரி மேலே கொண்டு வருது. உத்துன்ற உத்துன்றது அந்த இடத்துல உபசர்க்கம். உத்துன்ற உபசர்க்கத்துக்கே மேல் அப்படின்ற மேல் நோக்கின்ற அர்த்தம் உண்டு. உன்னயனம் அப்படின்னா மேலே கொண்டு போகிறது, உத்தாரணம்னா மேலே கொண்டு வர்றது, அது மாதிரி. அப்போ உத்வாக மங்கள விதேகே, இந்த உத்வாகம் என்கிற இந்த மங்கள விழாவிற்கு அல்லது திருமணம் திருமணம் என்கிற இந்த மங்கள விழாவிற்கு அந்த அலைகள் அந்த ஜல சமூகமானது மிருதங்கள் ஆச்சுனர். யாருடைய விவாகம்னு சொன்னால் தவனா உன்னுடைய உன்னுடைய எடுத்து வருதல் அல்லது உன்னுடைய விவாகத்திற்குன்னு சொன்னார். தவனா யுஷ்ம சப்தத்தில் ஷஷ்டி ஏக வச்சனம் உன்னுடைய. தவ தே, நீ எப்படிப்பட்டவளாக இருந்தா போனால் சமுதீக்ஷிதாயாக. ஈக்ஷண தாத்து பார்க்கறதுக்கு, ஈக்ஷிதா அப்படின்னா பார்க்கப்பட்டால்னு அர்த்தம். ஈக்ஷிதாயாகன்றது ஷஷ்டி ஏகவச்சனம், அது தவக்கு விசேஷனம். அப்போ ஈக்ஷிதாயாக தவ எப்படின்னு கேட்டால் சம்மு உத்து. இப்போ இந்த ரெண்டு உபசர்க்கம் ரெண்டும் சேர்ந்து சமுதீக்ஷிதாயாகனு ஆயிடுது. சமுதீக்ஷிதாயாகன்றது உற்று நோக்கப்பட்ட காணப்பட்டன்னு அர்த்தமாக இருக்குது. இப்போ சமுதீக்ஷிதாயாக தவ உத்வாக மங்கள விதேகன்னு அது போகுது. எங்கே பார்க்கப்பட்டான்னு கேட்டால் போகி சதனே. போகினா முன்னையே பார்த்தோம், போகின்னு பாம்புக்கு பெயர், சதனம்னா இருப்பிடம். போகி சதனம்னா இப்போ நாகலோகம்னு அர்த்தமாகுது. சதனே சப்தமி ஏகவச்சனம். நாகலோகத்தில் எப்படி காணப்பட்டாய்? பிரீத்தேன, யாரால் காணப்பட்டாய்னா பிரீத்தேன. இது எல்லாமே எம்பெருமானுக்கு விசேஷம். வராக வபுஷா புருஷோத்தமேன பிரீத்தேன, அல்லது பிரீத்தேன வராக வபுஷா புருஷோத்தமேனன்னு புருஷோத்தமேன பின்னாடி வச்சுக்கலாம். பிரீத்தேன பிரீத்தகா, பிரீத்தகனா மகிழ்ச்சி அடைந்தவன். பிரீத்தேனன மகிழ்ச்சி அடைந்தவனால் யாரு? புருஷோத்தமேன பரம புருஷனால், இதுவும் திருத்தியா ஏகவச்சனம். அவன் எப்படி வந்தான்னு கேட்டால் வராக வபுஷா, வபுஹு வபுஹுனா ஷரீரம். வராக வபுஹுனா எவன் வராக சரீரத்தை எடுத்துக்கொண்டானோ அவன். அப்போ வபுஷான்றது அதோட திருத்தியா ஏகவச்சன். வராக வபுஷா புருஷோத்தமேன பிரீத்தேன, பிரீத்தேனன்னு எங்கே வேணால் போட்டுக்கலாம். வராக வடிவம் கொண்ட பரம புருஷனால் மகிழ்ச்சியுடையவனால் நாகலோகத்தில் உற்று நோக்கப்பட்ட அல்லது காணப்பட்ட உன்னுடைய விவாக நிகழ்ச்சிக்கு நம்ம மேலே போகிறது. எப்போ நடந்ததுன்னு கேட்டால் பூர்வம். பூர்வம்னா முன்னாடினு அர்த்தம். பிஃபோர் புறா, பூர்வம்னா முன்னாடி. ஸோ முன்னொருகால் அப்படின்னு சொல்லச்சே அந்த முன்னாள். அன்வயத்தை பார்த்தோம்னா பூர்வம் வராக வபுஷா புருஷோத்தமேன பிரீத்தேன போகி சதனே சமுதீக்ஷிதாயாக தவ உத்வாக மங்கள விதேகே பாதாகதாக பிரளயவாரிதயா உச்சிதாக மிருதங்காக ஆசன்னு. பூர்வம் முன்பு வராக வபுஷா புருஷோத்தமேன பிரீத்தேன, வராக வடிவம் வராக சரீரத்தை கொண்ட எம்பெருமானால் மகிழ்ச்சி அடைந்த எம்பெருமானால் போகி சதனே போகி சதனே நாகலோகத்தில் சமுதீக்ஷிதாயாக தவ நன்றாக காணப்பட்ட பார்க்கப்பட்ட உன்னுடைய உத்வாக மங்கள விதேக விவாக சுப நிகழ்ச்சிக்கு அல்லது மேலே எடுத்து வருதல் என்கிற அந்த காரியத்திற்கு பாதாகதாக பிரளய வாரிதயா கால்களால் உதைக்கப்பட்ட அந்த பிரளய சமுத்திர ஜலம் இருக்கே அந்த ஜலங்கள் உச்சிதாக மிருதங்காக அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்த மாதிரி மிருதங்களாக ஆசன்னு ஆயின அப்படின்னு சுவாமி இந்த 15வது பத்தியத்தில் வராக அவதாரத்தை அனுபவிக்கிறார்.